வணக்கம், நான் உங்கள் சபரி டூரிசம். நம்ம பார்க்க போகிறது இப்போ கொங்கு மண்டலத்தை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு மண்டலம் சொன்னாலே ஓடாநிலை, அதாவது தீரன் சின்னமலையின் எல்லோரும் ஞாபகம் வரும். அவர் 1857 பிறந்தார். கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 24 நாடுகள். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பல்லடம், நீலகிரி, திண்டுக்கல். ஆனால் கொங்கு மண்டலத்தில் அவ்வளோ சிறப்பு பெற்று இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை அமைதி இருக்குது. கிருஷ்ணகிரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஆப்பிள் மரம், பர்கு ரோஸ், தேன்கிணி கோட்டை போன இயற்கை சூழல் நிறைந்தது. அங்கே தாதுப்புக்கில் இருக்குது, பாலாறு இருக்குது. அதாவது காவேரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வழியாக வருது. தருமபுரி பார்த்திங்கன்னா ஒகேனைக்கல், சேலத்தில் பார்த்திங்கன்னா சேருவராயன் மலை, ஜவ்வரிசி. நாமக்கல் பார்த்திங்கன்னா நாமக்கல்ல நாட்டுக்கோழி, இயற்கை மேக்னைஸ் அதிகமாக இருக்குது. கரூரில் பார்த்திங்கன்னா தானியங்கள். சேலத்தில் மாம்பழம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புகள், மலைகள், வெள்ளைங்கிரி மலை, ஆனைமலை, ஆனைமுடி போன்ற இயற்கை சூழல் நிறைந்தது. நீலகிரி பார்த்திங்கன்னா கேரட், ப்ளம்ஸ் போன்ற இயற்கை சூழல் நிறைந்திருக்கு. அதேமாரி திருப்பூரில் பார்த்தா பனியன் கம்பெனி, திண்டுக்கல் பார்த்திங்கன்னா கொடைக்கானல், இயற்கை சூழல் நிறைந்து நிறைய இருக்குது. நிறைய இயற்கை சூழல் நிறைந்து நிறைய விவசாயம் இருக்குது. மதிக்கட்டன் சோலை, அதாவது கொங்கு மண்டலமே ஒரு இயற்கை சூழல் நிறைந்த நாடு பாருங்கள். அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லப்படுற கொங்கு மண்டல சதகம் முடியாதவர் காலமக புலவர், இயற்பெயர் வரதன். கொங்கு மண்டலம் அவ்வளோ சிறப்பு பெற்று இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தென்னிந்தியன் மேன்செஸ்டர், தென்னிந்தியன் புனே வந்து சேலம், அவ்வளோ இயற்கை சூழல் நிறைந்திருக்கு. கரூர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானியம், கலகா, வேர்க்கடலை, அது மக்காச்சோளம், கம்பு, சோளம், கேழ்வரகு நிறைய இருக்குது. அதேமாதிரி நீங்கள் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், நத்தம், நிலக்கோட்டை, ஒட்டன்சத்திரம், நந்தவனம்பட்டி, நிலக்கோட்டை, மதிகட்டான் சோலை, ஏகப்பட்ட ஊர் இருக்குது. திண்டுக்கல் பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு, பழனி, கொடைக்கானல், அழக இயற்கை சூழல் நேர்ந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்குதுங்க பாருங்கள். இப்போ தென் மாவட்டத்தில் வந்து இயற்கை வளங்களில் காட்டிலும் கொங்கு மண்டலம் இயற்கை வளங்கள் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வனவிலங்கு ஆபத்து இருக்குது. காட்டுப்பன்று, புலி, சிறுத்தை, காட்டு யானைகள் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா யானைகள் சரணாலயங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது பாருங்கள். அழகாக நிறைய இயற்கை சூழல் நேர்ந்தது. நீலகிரி பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்றிணைக்கும் இடம் நீலகிரியில் தொட்டபெட்டா. கொங்கு மண்டலம் தமிழகத்தின் பசுமை பூமி. அழகாக இயற்கை சூழல் அதேமாதிரி விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா மேற்கு தமிழகத்தை பார்த்திங்கன்னா காவேரி, பாலாறு, மாயாறு, மேற்கு தொடர்ச்சி மலை, மேட்டூர் அணை, ஏகப்பட்ட இயற்கை சூழல் நேர்ந்திருக்கனால தான் கொங்கு மண்டலம் எனக்கு செழிப்பாக இருக்குது. அதுமாதிரி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. வட மாவட்டம் தென் மாவட்டத்தை காட்டிலும் கொங்கு மண்டலம் சிறப்பு பெற்ற ஒரு 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 மாவட்டமாக இருக்குது பாருங்கள். மண்டலம் கொங்கு ரிஜியன் அழகாக இயற்கை சூழல் நேர்ந்து அழகாக இருக்குது. அதேமாரி கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒண்டி வீரன் அடிக்கடி வேலை நடத்துவாங்க. எவ்வளோ இயற்கை சூழல் நேர்ந்திருக்கு. அழகாக இயற்கைங்களை பாதுகாக்கணும், இயற்கைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்கள். இயற்கை சூழல் நிறைந்த இந்த தமிழகத்தில் கொங்கு மண்டலம் வந்து பசுமை பூமி. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீஸுகள், ஸ்பானிஷ், நெதர்லாந்து, டச், சொல்லப்போன ஹாலாந்து, அவங்கெல்லாம் வந்து அங்கே இயற்கை கனிமொழி எடுத்துகிட்டு போனாங்க. எவ்வளோ இயற்கை வளம் நிறைந்திருக்கு. இப்போ இயற்கை சூழலை மாற்றணும், அதுக்கு தேவை விவசாயம். அதாவது பேரூர் பட்டீஸ்வரர் சிவத்தலத்தில் நாற்று நடுற திருவிழா நடைபெறும். கொங்கு மண்டலமே ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ரீஜன். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 10 லட்சம், 20 லட்சம் இருக்கும். அதேமாதிரி விவசாயத்துக்கு முக்கியம் கொடுங்க. வழக விவசாயி, வளர விவசாயி, பெருமுடி மக்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் சேனல் சபரி டூரிசம் 1995.